ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோ மேர் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் என்று ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் லாஸ்ட்டாக போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டதில் ஆரி கிளாஸஸ் ஃபார் பிகினருக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஓட் வந்திருந்தது அதனால் இன்றைக்கி நான் வந்து ஆரி கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி என் பிளேலிஸ்ட்லையும் வந்து ஆரி கிளாஸஸ் ஃபார் பிகினர் அப்படின்ற ஃபோல்டரில் வந்து நான் வந்து ஆரி சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் எல்லாமே போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதோட பிளேலிஸ்ட்டை வந்து டேரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ஃபோர் டைப் ஆஃப் லீவ் ஃபில்லிங் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து லீஃபை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் சில்க் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நாட் போட்டு டபுள் ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த மாதிரி ஒரு லாங் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சஸ் போட்டு லெஃப்ட்டு ரைட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து ரைட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அப்படியே லூப்பை வந்து சென்டரில் எடுத்து அகேன் நம்ம ரைட் சைடு நம்ம போகிறோம் இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து எங்கேயுமே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடாமல் சென்டரில் மட்டும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு லெஃப்ட்டு ரைட் லெஃப்ட் ரைட்டுன்ட்டு இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பொறுமையாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும் த்ரெட்டை ஏன்னா நம்ம அந்த சென்டர் லாக் எடுக்கும் போதும் நமக்கு அந்த த்ரெட்டு இந்த மாதிரி இழுக்கும் போதும் சென்டர் தான் நமக்கு லாக் ஆகும் அந்த மாதிரி ப்ளேஸில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி லூப்பை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சென்டர் பார்த்த மாதிரி நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு எடுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க அப்போ தான் வந்து சில்க் த்ரெட் வந்து கட் ஆகாது அதே மாதிரி ரொம்ப லூஸாக நீடில் வந்து பிடிக்கணும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இந்த சில்க் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அதே மாதிரி அந்த டிப்பில் வந்து பிடிச்சி போதும் நம்ம வந்து நூல் கட்டாகிற அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி இழுக்காமல் அந்த நீடிலோட மேல் பக்கமாக பிடிச்சி இழுத்தாலே நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் அழகாக வரும் அதே மாதிரி பிசுறு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா இந்த மாதிரி பிரித்து தைங்க அதுலேயே வந்து நம்ம பிடிச்சி இழுக்கும் போது தான் நமக்கு வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகும் இதே மாதிரி ஸ்டிச்சஸை நம்ம வந்து லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ஃபில்லிங் இது இந்த ஃபில்லிங் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபிஷ் போன் மாதிரி வரும் ஆனால் கொஞ்சம் வந்து திக்காக வந்து நமக்கு வந்து அந்த லீஃபில் வந்து ஃபில் ஆகும் ரொம்ப நெருக்கமாக போட்டால் அழகா இருக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நமக்கு ஏதாவது தையல் வந்து விட்டுருச்சு அப்படின்னா நல்லா பிரிச்சுட்டு அகேன் எங்கள் லூப் நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிளேஸில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ண பிளேஸில் வந்து நம்ம வந்து ஒரு எண்டநாட் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பீட்ஸ் வந்து நம்ம தைக்கலாம் இல்லைன்னா ஜரி த்ரெட் தைக்கலாம் இல்லைனா இந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட் மேலேயே நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போடலாம் நான் இந்த லீஃப் ஃபில்லிங்கில் வந்து மேலே வந்து ஜரியில் வந்து தைச்சி காமிக்கிறேன் ஏன்னா நான் இன்னும் வந்து கிளாஸஸ் வந்து பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா இன்னும் போடலை அதனால் நான் வந்து ஜரிலேயே உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இந்த அவுட்லைன் வந்து நம்ம அந்த லூப் வந்து ஈக்குவலாக எடுத்தோன்னா அந்த ஜரி நமக்கு வந்து அழகாக வரும் அதே மாதிரி அந்த ஷார்ட்னஸ் போதும் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு இந்த மாதிரி திருப்பி எடுங்க இது ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கலாம் அந்த அவுட்லைன் ஃபுல்லாக ஜரியில் கொடுத்துட்டு ஒரு எண்டு நாட் வந்து போட்டுக்கலாம் அகேன் நம்ம எண்டு நாட் எப்படி போடுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இந்த லீஃப் ஃபில்லிங் முடிச்சாச்சு இன்னொரு லீஃப் ஃபில்லிங் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு சென்டர் வந்து நம்ம வந்து இதில் ட்ரா பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ஆஃப் ஆஃப் வந்து டபுள் கலர் சில்க் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதே மாதிரி சென்டரில் ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வந்து ஒரு ஷார்ட் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அந்த மாதிரி நம்ம இப்போது டபுள் சைடு கொடுத்ததை நம்ம ஒரே சைடு வந்து கொடுக்க போகிறோம் ஸ்டிச்சஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும் ஒரு லாங் எடுத்துகிட்டு சென்டரில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அகைன் சைட்லேயே நம்ம வந்து ஒரே சைடாக வந்து ஸ்டிச் பண்ணோம் இதை வந்து நம்ம வந்து சென்டர் வந்து நமக்கு கேப் இருக்க மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம ஜர்தோஸியோ இல்லை பீட்ஸோ ஸ்டோன் ஒர்க்கோ எதுவோ கொடுத்தாலும் நமக்கு வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும் லீஃப் பார்க்க இப்போ பாருங்கள் ஒரு லாங் ஸ்டிச்சஸ் போட்டு அங்கே எதுவுமே லாங் ஸ்டிச் எதுவுமே போடாமல் சென்டருக்கு இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்துட்டு வந்துடணும் நமக்கு சிக்கு விழுது அப்படின்னா நல்லா த்ரெட்டை வந்து அந்த நீடலோட தண்டில் பிடிச்சி இழுத்து தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம் எப்போவுமே சில்க் த்ரெட்டை நீங்கள் வந்து பிடிச்சி இழுத்தாலோ அந்த டிப்பில் வந்து இது பண்ணாலோ அந்த பிசுர்லாம் வர வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து நல்லா பிடிச்சி இழுத்துட்டு இல்லைனா பிரிச்சுட்டு கூட தைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் தைச்சி பழகணும் அப்போ தான் சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் போட்டோமோ அதே மாதிரி நம்ம ஒன் சைட் மட்டும் போட்டிருக்கோம் இப்போ பிங்க் கலரில் ஒன் சைட் போட்டுட்டு இதை வந்து எண்டு போட்டுக்கலாம் இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் காமிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு த்ரெட்டு எடுத்து நம்ம இந்த சைடு வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபில்லிங் வந்து இந்த சைடு நம்ம கொடுக்க போகிறோம் சேம் நம்ம இந்த சைடு என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி சென்டர் இல்லாமல் கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு பின்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க சென்டர் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் வந்து கொடுக்கணும் ஒரு லாங் ஸ்டிச்சஸ் போட்டு சென்டர் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து பேக் வரணும் இந்த மாதிரி சேம் ப்ரொசீஜரில் இந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே ப்ரொசீஜரில் இந்த சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம அந்த லீஃபோட மேலே அந்த பார்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வர வர நம்ம வந்து ஒரு வி ஷேப்பில் ஒரு கேப் விட்ட மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அந்த கேப்பில் வந்து நம்ம ஜர்தோசி இல்லைன்னா சுகர் பீட்ஸு இல்லைன்னா ஸ்டோன்ஸு எது வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓவரால் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்து டபுள் கலர் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டால் இந்த லீஃபின் ரொம்ப அழகாக இருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளே பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த சைடும் நம்ம வந்து இந்த எல்லோ கலர் சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம் அதே மாதிரி நீடில் பார்த்தோன்னா நான் வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் டூலிப்பில் இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதால நான் எப்போவுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து எண்டு நாட் வந்து போட்டுக்கலாம் எண்டு நாட் போட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஜரியில் வந்து ஒரு அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி கேப் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து பீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் பீட்ஸோ இல்லை ஜர்தோசியோ உங்களுக்கு வந்து எது கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம் இதுவே ஸ்டோன்ஸ் கூட நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ மேலே பார்த்தோம்னா நான் வந்து ஜரி அவுட்லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த அவுட்லைன் பார்த்தோம்னா ஒன்று போட்டால் நமக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்றால டபுள் லைன் வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரியில் கொடுக்க போகிறேன் அந்த லீஃபோட ஷேப் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து பழகுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஷார்ட்னஸ் எடுக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து எடுக்கணும் அதை குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு திருப்பினா அந்த ஷார்ப்பேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக வரும் அடுத்த ரெண்டு லீஃபை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தா தான் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால நான் இந்த வீடியோவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்கணுன்னாலும் அந்த வீடியோஸை வந்து பாருங்கள் என்ன கிளாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு இப்போ பாருங்கள் சென்டரில் வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஃபில்லிங் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த சுகர் பீட்ஸ் கொடுத்து நம்ம வந்து எண்டு நோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு லீஃபில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரெண்டு லீஃப் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி என்னோடய ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்தா முன்னாடி போட்ட எல்லா கிளாஸஸும் வரும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்